ஹலோ மக்களே, வணக்கம். உதயநிதி தடையை வெட்டுவேன்னு சொல்கிற நீ ரவுடி பொறுக்கி சாமியார்னு பார்த்தீங்கன்னா சொல்லாத. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடும் கோபத்துக்கு வந்து ஆளாகியிருக்காங்க. அந்த செய்தியை பற்றி நாம் பார்க்கலாங்க. பார்க்கறதுமா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய வந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒழிப்போம் என்று பார்த்தீங்கன்னா பேசிய தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தலையை வெட்டி தந்தால் ₹10,000 கோடி பரிசு அறிவித்த உத்தரப்பிரதேச சாமியாரும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் வந்து தெரிவித்துள்ளாருங்க. சாதனா ஒழிப்போம் என்ற பேச்சு வந்து சரியானது தான், என் தலையை வெட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா என உத்தரப்பிரதேச சாமியார் விடுக்கும் மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டான் என்று பார்த்தீங்கன்னா கருணாநிதி தலைக்கு கூட விலை வைத்தார்கள். தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்க வைக்க நாங்கள் கருணாநிதியின் பேரன்னான், இதற்கு எல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாருங்க. திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசா எம்பி வந்து இது தொடர்பாக கூறுகையில் ஒரு தலைவர் உருவாவதற்கு புறச்சூழல்கள் அமைய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அண்ணா மறைந்த பிறகு அன்றைக்கு ஒரு சூழல் இருந்த காரணத்தால் கருணாநிதி வந்து தலைவரானார். உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு பார்த்தீங்கன்னா ₹10 கோடி அறிவித்து வந்தது ஒரு நல்ல காரியம் என்று செய்துள்ளார் என்றும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்றால் பார்த்தீங்கன்னா எதிர்கால தலைவரை வந்து இப்போதே எதிர்கொள்ள தெரிவிப்பார்கள் என்றும் அனைவரும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்றும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாருங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா நன்றி தான் சொல்லணும் என்றும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க. நான் வந்து 10 கோடி அறிவித்திருந்து ஆகணும் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கோடி தர வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேலையை வந்து அவர் செய்திருக்கிறார்கள் என்றும் பார்த்தீங்கன்னா கூறியிருந்தாருங்க. இந்த பிரச்சனை குறித்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதாவது பார்த்தீங்கன்னா என்ன கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சாமியார் மேட்டருக்கு ஒரு வேடிக்கை, ராமர் பால பிரச்சனையின் போது இதே போல கண்ணனின் தலைக்கு விலை வைத்தார்கள், அப்போது உதயநிதி சொல்லும் கருத்தை வந்து கழுத்தால் தான் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தா சொன்னாருங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கழுத்தை வந்து அறுத்து கொண்டு வா என்றால் எப்படிப்பட்ட பேச்சு? அப்போ நீ என்ன சாமியார், தலையை வெட்டிடுவா என்று பார்த்தீங்கன்னா சொல்லும் நீ ரவுடி பொறுக்கி நீ எப்படி சாமியாராக இருக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூறியிருந்தாருங்க சீமன் அவர்கள். மேலும் உதயநிதி கழுத்து வந்து பிடிக்கவில்லை என்றால் அப்படி சொல்லக்கூடாது என்றும் பார்த்தீங்கன்னா கழுத்தால் தான் பேச வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாதாரணம் என்பது பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை வந்து வேறுபாடுகளை செல்லக்கூடியது என்றும் அதெல்லாம் எப்படி சரி என்றும் பார்த்தா சொன்னால் நீங்கள் எல்லாம் எந்த நூற்றாண்டில் வாழ்கிறீர்கள் என்றும் பார்த்தேன் சீமான் வந்து தற்போது வந்து கூறி வருகிறாருங்க. போல் தெரிந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற ஒரு புதிய புதிய அப்டேட்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போல் பட்டினா தட்டிக்கா. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.